முந்தி நான் உங்கள்கிட்ட கேட்ட மாரி மெடிக்கல் செக்அப் பண்ணுறதே வந்து ஒரு அடிப்படை குற்றம் மாதிரி நீங்கள் ஒரு சில இடத்துல பேசியிருக்கீங்க. எவ்வளோ தூரம் இது வந்து இல்லை உங்களோட நோய் என்ன என்பது நீங்கள் அடையாளம் கொண்டு தானே அதோட ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுவே தப்புன்றீங்களா? நான் என்ன சொல்கிறேன் சொல்லுங்கள். இப்போ இருக்க அலோபதி மருத்துவமுறை இது வந்து என்னென்னா, இது எப்படி பார்க்குதுன்னா, நோயை வந்து நம்மளோட உடல் கூறியல் அது ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்குது. ஆனால் சித்த மருத்துவம் என்பது அப்படி அதை பார்க்கல. சித்த மருத்துவம் என்பது உங்களோட உடலுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் வைத்து தான் உங்களுக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். சில நேரங்களில் இங்கே பாருங்கள், சில நேரங்களில் உங்களுடைய உடம்புல ஒரு பாகம் வந்து செயல் கம்மியாக செய்யும். அது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து இன்னைக்கு நேற்று உருவாகினது கிடையாது. பல மில்லியன் ஆண்டுகளுடைய பரிணாம வளர்ச்சியுடைய நீட்சியில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம உடம்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மூளையில் எப்படி மெமரி சேவ் ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது, ஃபங்க்ஷனில் இருக்குது, அதோட ஸ்பீட் என்ன, இப்போ அதோட ரியாக்ஷன் ஸ்பீட் என்ன, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் இன்னும் கொண்டு வர முடியல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டெவலப்பான ஒரு சிஸ்டம் இது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆய்வு செய்யலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பிடிங்கி தூக்கி போட்டு இன்னொரு இடத்த மாட்டுறது, அந்த மாதிரியான ஒரு ஒரு பார்பேரிக் மைண்ட் செட்டில் தான் இவங்க மருத்துவமே வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ இது பார்க்காதீங்க, சித்த மருத்துவம் வந்து அதையும் தாண்டியது. ஏன்னா சித்த மருத்துவம் இன்றைக்கு நேற்று உருவானது கிடையாது. சித்த மருத்துவம் என்பது அதுவும் பல லட்சம் ஆண்டுகளாக மனிதருடைய தொன்மங்கள்லேருந்து அப்படியே வர்றது. ஸோ அந்த மருத்துவம் என்பது உங்களுக்கு நோய் வந்துருச்சு சரி செய் அப்படி கிடையாது, நோய் வராமல் வாழ்வதற்கான வழிகளை அது சொல்லுது. ஸோ அதுதான் ஒரு ஹியூமனுடைய செயலாக இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உனக்கு நோய் வர மாதிரி வாழ்க்கையை வாழ வைக்காதீங்களே, ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு தான் நம்மளாம் பிறக்கிறோம். சரி, நான் உனக்காக உழைப்பேன், உன்னோட வருமானத்துக்காக நான் வரேன் போகிறேன் அப்படின்னா நாங்கள் ஆரோக்கியமாக வாழணும்டா. இந்த சூழ்ச்சியை வந்து இதுவரையில் அறியலன்றீங்களா? அறியலைங்க. இது மக்கள் வந்து அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவன் மலேசியா, மலேசியான்ற சுப்ரா, மலேசியாவில் இனிப்பு நீரோட இல்லை ஜாஸ்தி. இப்போ ஆக்சுவலி இது நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஓடவும் முடியாதுண்ணா. ஏன் அப்படி எதுவும் நம்மள்ட்ட வேணும் புதுசாக எதுவுமே இல்லையே. பால்டின் எப்போ நம்மக்கிட்ட உருவானது? பால்டினுங்க நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப நாள் காலமாக இருக்கிறேன், எனக்கு தெரியலங்க. அதான் அடிப்படை வந்து அங்கேயும் தான் மலேசியாவில் வந்து பால்டின். ஏன்னா உலகத்திலேயும் அதிக அளவுக்கு நம்மளும் இந்தோனேஷியர்களும் மியான்மர்களும் இந்தியாவில் வந்து பாய்க்கிறது நான் பார்க்கல. நாங்கள் பார்க்கல. கோக் கம்பெனி வந்து பால் வியாபாரத்தில் இறங்கும்பொழுது ஸோ அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெஷ் மில்க் தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நம்ம நாட்டில் நம்ம ரொம்ப குறவுன்னு வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு மேபி நான் நினைக்கிறேன், நான் பிறந்ததுலேருந்து பால் டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 62 இருக்குதுன்னு நினைக்கிறேன். டச் லேடி அப்படி இருக்குது. மனித வாழ்வியலோட ஒத்து வாழும் பொழுது மெடிக்கல் செக்அப் தேவை கிடையாது. உங்களுக்கு உடல்ல தெரியும், நமக்கே தெரியுங்க உடல் உபாதை எங்க தோன்றதுன்னு தெரியும். நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அது இது பண்ணுவாங்க. என்ன இவங்க பண்றாங்கன்னா, நம்ம நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு ரெகுலர் செக்அப் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் போவீங்க, போனோடனே என்ன யூரின் செக்அப் அந்த செக்அப் இந்த செக்அப் எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புல இங்கெங்க இவ்வளோ இடத்துல பிரச்சனை இருக்கு, இந்த செக்அப் வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுல. ஆமாம் சரி, ரொம்ப நல்லவே நீ ஃப்ரீயாக பண்ணுற செக்அப்பை, அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிற, காசு வாங்கிட்டு அடுத்து வந்து ஆப்படிக்கு விடுற. என்ன சொன்னால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இன்னும் ஒரு 2 உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். சரி, அது ஏன் நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்க கூடாது? நான் என்ன சொல்ல வரேன், இந்த 2 நீங்க ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி ஒரு பதட்டத்தை வாங்கிக்கிறீங்க பாருங்க. இந்த 2 நீங்க வாழ மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இது இந்த முறையே தப்புங்க, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே தப்பு. இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து இது சரியா தப்பான யோசிக்கிறத காட்டிலும் நம்ம நம்மளுடைய வாழ்வியல் சூழலை சரியாக வாழ்ந்து போனோம்னாவே இதை தவிர்த்துடலாம். இது நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்க சூழல் பாருங்க, இங்க அலோபதி பொறுத்த வரைக்கும் அதோடைய எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து அலோபதி ஒருத்தர் கிடையாது. அது வந்து ஆதிகால மருத்துவ முறையில அந்த போர்க்காலகட்டத்தில் இருந்த மருத்துவ முறையில ஒன்று சேர்த்தி தான் இன்னைக்கு அலோபதி உருவாயிருக்கு. அந்த அலோபதியில அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அவங்க தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது நமக்கு தேவைப்படுது. ஆனா ஒரு சஸ்டைன்டு லைஃப் ஸ்டைலுக்கு அலோபதி வந்து நமக்கு ஆபத்து. அது கண்டிப்பாக எல்லாருமே நோய். இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் அலோபதி எல்லாம் ஃபுல்லாக நம்புகிறாங்க. அன்னைக்கு அமெரிக்காவில் நோயாளிகளாக தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒருத்தன் உடம்புல நோய் இல்லைன்னா அவனுக்கு உடனே சைக்காலஜிக்கல் நோயின்னு சொல்லி அதில் ஒரு பெரிய கிளாஸிஃபிகேஷன் போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு அந்த நோய் இல்லைனா மண்டையில நோய் இருக்கு, மூளையில நோய் இருக்கு, அவன் சிந்திக்கிறது நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு அந்த போபியா இந்த போபியா அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கான். கொசு பார்த்தா கொசு போபியா என்னது இது? ஒருத்தன் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம் இருந்துச்சுன்னா பயம் அது இயல்புங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அதை பத்தி பயம் இருக்கும், ஒருத்தன் அதை போய் சாப்பிட்டுட்டு இருப்பான்.
அதுக்காக இல்ல அறுவை சார்ந்த மக்கள் அமெரிக்காவிலயும் அப்படித்தான் இருக்காங்க சொல்றீங்க, இங்கேயும் அப்படித்தான் இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் அப்படித்தான் இருக்கு. ஆமாங்க, அது அதுதான் அந்த லெவல அவன் உருவாக்கி இருக்கான் பாருங்க, அதுதான் அவனுடைய சாதனையே. இங்க இருக்க மக்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம வாட் இந்த மாதிரி அவேர்னஸ் அவங்க நாட்டுல இருக்கா. அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் வந்துட்டு தான் இருக்கு, அங்கேயும் இது முடக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த அவேர்னஸ் எல்லாம் வந்து வரவிடாம தடுத்துக்கிட்டு அவங்க அவங்களும் இப்போ நம்ம ஊர்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே எல்லா வெளிநாடுகள்லையுமே இது வந்து வந்துட்டு போயிருக்கு. பட் இது என்ன சிக்கலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் வந்து மனித உயிர்கள் மலிவாக இருக்கு. இப்போ மித்த நாடுகள் எல்லாம் ஒரு ரெண்டு பேர் செத்தாலும் பெரிய விஷயம், சரி. இந்தியாவில் 1000 லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க கூட அது பெரிய விஷயமே இல்லை. ஆமா, 20 பேர் நம்மள அடித்து கேட்கும் போது நாதியும் கிடையாது. 20 பேர் வந்து மரத்துக்காக சுட்டப்போ யாரும் கேட்கல, வேர்ல்ட் லெவலும் கூட பேசல, மரத்துக்காக மனுஷன் சுடுறாங்களா தெரியாது. 13 பேர் உரிமைக்காக போராட்டப்பையும் அதே நிலைமை. ஒரு ஒரு நிறுவனத்துக்கு எதிராக போராடி இறக்குறாங்க, அதுவும் வெளியில வர போறது இல்ல, தெரிய போறதுல. அந்த நிறுவனத்தினால எத்தனை பேர் கேன்சர்ல இருந்திருப்பான், எத்தனை பேர் ஆஸ்துமால இருந்திருக்கான், அதையும் வெளியில பேசுறது கிடையாது. ஸோ தொடர்ந்து வந்து மனித உயிர்கள் மலிவாக இருக்க இடங்களில் வந்துட்டு அதிக பாதிப்பு இருக்குது நமக்கு. அவனுடைய நிறுவனங்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய காரு கூட தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தண்ணி கிடையாது, ஆனால் வெளிநாட்டு காரை பாலிஷ் பண்ணுறதுக்கு அந்த ஏர்போர்ட்ஸை பாலிஷ் பண்ணுறதுக்கு தண்ணி இருக்குது. அவன் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான், அவன் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு, தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கான், அரசாங்கமே மின்சாரத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அரசாங்கமே தரகராக மாறிடுச்சு, இந்த கார்பரேட்ஸ்க்கான புரோக்கராக மாறிடுச்சு. அதனால தான் சொல்கிறோம் இந்த சிஸ்டமே தப்பு. காலகாலமா வந்துட்டு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை என்பது சரியா இருக்கா கிடையாது. நம்ம நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பணமும் நமக்கு ஏதாவது ஒன்னு நிலையா நிறுத்துதானா, அதுவும் இல்ல. நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி காசு வந்து நம்ம ஐபோன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிருவோம். ஐபோனோட தயாரிப்பு விலையை நீங்க மிஞ்சி மிஞ்சி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இருக்கும் மிஞ்சி மிஞ்சி. இதுதான் நாகரிகம் மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஐபோன் வாங்குறதா சொல்றா, இல்ல ஒரு புதுசு புதுசா அனுபவிக்கிறது. இது புதுசு புதுசா அனுபவிக்கிறதுங்கல்ல, இது இங்க பாருங்க, நீங்களும் நானும் ஸ்மார்ட் போன் வர்றதுக்கு முன்னாடி பிறந்துட்டோம். அப்ப நமக்கு ஸ்மார்ட் போனோட தேவையே இல்லை. ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே, அப்ப நம்ம வண்டியில போயிட்டு தான் இருந்தோம், வழி போயிட்டு தான் இருந்துச்சு. அப்ப வந்து நமக்கு கூகுள் மேப்ஸ் எல்லாமே எனக்கு வழியே தெரியாது, என்னமோ அப்பெல்லாம் கூகுள் மேப்ஸ் எல்லாம் கண்ணு குருடரா இருந்த மாதிரியும் கூகுள் மேப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சுலபமா இருக்குது. எளிமையாக்கப்பட்டது அவ்வளவுதான் ஒழிய, அது இல்லாம அது இல்லைன்னு கிடையாது. சூழ்நிலை உருவாக்கிட்டேன், அந்த சூழ்நிலை வருதுங்க. வாட் காஸ்ட், என்ன என்ன இதுல வருது. எங்க தமிழ்நாட்டுல வந்து நல்ல டவர்லாம், இப்ப செல்போன் டவர்லாம் செம்மையா இயங்கிட்டு இருக்கு, குருவி முட்டை போடுறது கிடையாது. அப்படியே முட்டை போட்டாலும் குருவிக்கு முட்டையே பொறிக்க மாட்டேங்குது. குருவி எல்லாம் காணாம போச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன, இப்ப தெரியாது குருவி காணாம போயிட்டு இருக்கு. அதாவது படம் எடுத்து வச்சிருக்காங்க, 2.0 படமே அந்த கான்செப்ட்ல தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் நடக்க போகுது. நம்ம இயற்கையை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், இயற்கையை நம்ம மட்டும்தான் யூஸ் பண்றோங்கிற லெவலில் போக போக என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு அது பெரிய லெவலில் அடி கொடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, வெள்ளம் வருது, புயல் வருது, தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு பாருங்க மனிதர்களுக்கு. ஏன்னா இயற்கையை நம்ம மதிக்கல, அது நேச்சர் ஹேஸ் சம் இன்டெலிஜென்ஸ், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு ஒரு அறிவு உண்டு, அது நீங்க இறைவன் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, பட் அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு இல்லாமல், ஆமா, அந்த அறிவு இல்லாம உங்களுக்கு 5 கை விரல் தான் வரணும், பார்வை முன்னாடி தான் இருக்கணும், இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா வராது எதுவுமே, ஒரு இல்லைன்னா கேஸ் ஆயிருக்கும். பட் ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்கு அதுக்குள்ள. ஸோ அப்ப அந்த இயற்கை வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம், அதுல இருந்து நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஆனா அதே சமயத்துல இயற்கை அத்தனைக்கும், இந்த உலகத்துல பெறக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அந்த இயற்கை பொதுவானது, அதை தக்க வைக்கக்கூடிய வேலை மனிதனுக்கு இருக்கு. நம்ம வாழ்றவங்களுக்காக எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காக அழிக்கிறோம், நமக்காக உங்களுக்காக நான் அழிக்கிறது கிடையாதுங்க, புரியுதுங்களா? நீங்களோ அழிக்கிறதுல, நானும் அழிக்கிறதுல, ஒரு சிலருக்காக, ஒரு சில குடும்பங்களுக்காக. அதுதான் சொல்றோம், இந்த இலுமினாட்டி இவங்க இதனால பயனடையக்கூடியது அந்த ஒரு சில குடும்பங்கள் தான். அந்த ஒரு சில குடும்பங்களுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருக்கோம். அவர்கள் வசதியாக வாழ்றதுக்கும், அவங்க பெரிய ராஜாக்களை ஆள்வதற்கும் நம்ம வந்துட்டு அடிமைப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பாதிப்பு என்பது நமக்கு தான் வருது, அவனுக்கு வரப்போ. இவ்வளோ தூரம் நீங்கள் அவங்கள பற்றி பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கா? இல்லை, அது நிறையா இருக்கு. இல்லை, அவர் சொல்லட்டுமே. நிறையா குறை மிரட்டல்கள், அப்புறம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரச்சனையானது, சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன் 3 மாதம். அந்த சிறைக்கு போனால் நான் போய் ஒரு கடையில் போய் வம்பு எடுத்துட்டு போனேன்னு சொல்லி கேஸ் எழுதி வச்சிருக்காங்க, என்ன வேணாலும் எழுதிட்டோம். பட் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். இதுதான் நடக்குது பாருங்களேன். ஒரு நான் வந்து சரி ஓகே, ஒரு கடையில் போய் நான் வம்புழுத்தேன், எனக்கு 3 மாதம் குண்டாஸ் போட்டீங்கன்னா அது எதுக்காக போடுற, புரியுதுங்களா? ஒரு சண்டை கேஸு போடுறேன், சரி ஓகே, நான் சண்டை போட்டேனே வச்சுக்கோமே, அது 75 கேஸ் தான். அந்த 75 கேஸுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒன் வீக்கில் வெளியில் வந்துடலாம், 1 வீக்கில் பெயில் கொடுக்கலாம், ரெண்டாவது நாளே பெயில் கொடுக்கலாம், அரெஸ்ட் 6 முன்னாடி பெயில் வாங்கலாம். ஆனால் நீ எனக்கு குண்டாஸ் போட்ட,
எனக்கு 9 times பெயில் மறுத்த, யார் பண்ணா இதை, ஏன் பண்ணா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி. அப்போ இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் இருக்குங்க, இல்லை நம்ம எனக்கு இது ஆகுது. பட் இந்த மாதிரி நிறைய பேர் பேசினவங்க எத்தனை பேர் பியூஷ் மன்னிச்சிருக்காரு, அவரை போட்டு அடிச்சானுங்க, செயலில் வச்சு அடித்து அவரை வெளியே வந்து பேசி தான் அவரை பற்றி தெரிய வந்துச்சு. நிறைய பேருக்கு அதே போல் இப்போ ஹீலர் பாஸ்கர், ஹீலர் பாஸ்கருக்கு இப்போ அந்த கற்ப இதில் அவர் அவங்க இதனால இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் பரப்பப்பட்டு அவர் சிறைக்கு போயிட்டு வந்தார் ஒரு வாரங்கள் கிட்டத்தட்ட. இதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது.